பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே உங்களை சந்திக்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையாகவே கர்த்தர் எத்தனையோ விதங்களிலே நம்மளை அந்த ஆபத்திலிருந்து காத்து இதுவரைக்குமாக தேவன் நடத்தி வருகிறார். இந்த டெய்லி பிரெட் இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தில் நாம் கூடியிருக்கிறோம். ஒருவேளை உலகமே ஒரு விதமான பிரச்சனைகளில் நாம் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் தைரியமாக அதை எதிர்கொண்டு அந்த காரியங்களுக்காய் தேவ சமூகத்திலே திறப்பில் நின்று நாம் ஜெபித்து வருகிறோம். நிச்சயமாகவே நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன், நம்ம ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுக்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன், அல்லேலூயா. நிச்சயமாகவே நம்முடைய ஜபங்கள் எல்லாம் ஒரு நாள் வீண் போகாது, நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நன்றி உள்ளதயத்தோடு இந்த காலை வேளையில் நம்ம எல்லாம் நன்றி சொல்லுவோமா? எல்லாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம், எல்லா கண்களையும் மூடுவோம், நம்ம எல்லாம் தேவனை நோக்கி பார்த்து நம்ம எல்லோரும் ஜெபிப்போம். அல்லேலூயா, சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் நெருக்கங்கள், துக்கங்கள், வேதனைகள் எல்லாம் மிகுந்த ஒரு நாம் மாதமாக இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களை கர்த்தாவை சுகத்தோடு காத்தாண்டவரே, இம்மட்டும் ஆண்டவரே நிலை நிறுத்தினீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தா, எங்களுக்கு நல்ல சுகம் தந்தீரே, பலம் தந்தீரே. ஆண்டவர் கர்த்தாவே, எங்களுடைய எல்லா விதத்திலும் நீர் எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வழியில் கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை ஆண்டவரே நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே இந்த காலை வழியில் நன்றியோடு நாங்கள் சோத்திரிக்கிறோம். ஆமென், ஆமென். ராஜா, நீ செய்த நன்மைகள், ஆமென், ஆமென். சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். நன்றி பெருகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நன்றி பலி என் ஜீவனால. அதிகாலை நீ தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் ஆனந்த மழை நனைத்து நனைத்து தீனம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழை நனைத்து நனைத்து தீனம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா, நீ செய்த நன்மைகள் ஆமென் அவை எண்ணி முடியாதையா. நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி வலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி வலி என் ஜீவனாலெல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம் வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம் வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா.
இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா ராஜா நீ செய்த நன்மைகள் அவை என்னை முடியாதையா ராஜா நீ செய்த நன்மைகள் அவை என்னை முடியாதையா ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நன்றி வழி எல்லாத காலங்களில் ஜீவனொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா ராஜா நீ செய்த நன்மைகள் ஆமே அவை என்னை முடியாதையா ராஜா நீ செய்த நன்மைகள் அவை என்னை முடியாதையா நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம் நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாமே நன்றி வழி என் ஜீவனாலெல்லாம் நான் நேரெடுப்பேன் நன்றி வழி ஆமென் 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 ஜீவனாலெல்லாம் நன்றி ஆண்டவரே எல்லாரும் இந்த காலவெளியில் எல்லாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம் ஹல்லேலூயா ஆண்டவரே இந்த காலவெளியில் கர்த்தாவே ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு ஆண்டவரே இந்த காலவெளியில் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே நீ நன்மைகளை செய்கிற தேவனாக இருந்தீர் ஆண்டவரே இதுவரைக்கும் ஆண்டவரை நடத்தின தேவன் எல்லாரும் வாயில் தந்து எல்லா ஆண்டு நன்றி சொல்லுவோம் ஹல்லேலூயா நம்முடைய தேவன் எல்லா ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் ஆமென் இந்த காலவெளியில் கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தா உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே தூயாதி தூயவரே உம்முடைய புகழை நாங்கள் பாடுகிறோம் நீர் எவ்வளவு நல்லவராக இருந்து எவ்வளவு வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே எங்கள் நோய்கள் எல்லாம் நீக்குகிறவராக இருக்கிறீர் ஹல்லேலூயா நன்றி ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றி நாங்கள் செலுத்துகிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே காலை வேளையில் மத்தியில் கிரியை செய்வீர் ஆமென் நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி 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 ஆண்டவரே ஆமென் 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 எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் ஆமென் ஆமென் தேங்க் யூ ஜீசஸ் ஹல்லேலூயா இருள நாள் வரை ஆமென் புகழே நான் பாடுவேன் அப்பா ஆமென் ஹல்லேலூயா எல்லா கரங்கள் தட்டி ஆமென் வீடுகளில் இருந்து எல்லாரும் பாடுவோம் ஆமென் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் பாரில் எனக்கு பேரென்ன வேண்டும் உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும் எல்லாரும் பாரில் எனக்கு பேரென்ன வேண்டும் உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும் தூயாதே தூயவரே
உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என்னுள்ளம் கழுவிடுமே. சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரால் என்னுள்ளம் கழுவிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாவியின் நோய்களை நீக்கினவர் பாவியின் பாவனோ நீக்கிடுவே. பார்வனின் நோய்களை நீக்கினவர் பாவியின் பாவனோ நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட சேர்ந்து போன துயரங்கள். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. அம்மப்பா துயரங்கள் பாரினில் அடைந்தவரே, துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். அமேன். உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ளவரின் புகழ் பாட வேண்டும். அமேன். பாரில் எனக்கு வேறென்ன காலவழிலும் நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்க உயிருள்ள வரைக்கும் ஆண்டவரே பாடத்தக்கதாக, உமை மகிமைப்படுத்தத்தக்கதாக எல்லாரும் இந்த காலை வேளையில் எல்லாம் தேவ சமூகத்தில் எல்லாரும் பாரப்படுவோம். ஆமே அன்றைய காலை வேளையில தாவே, அன்றைக்கு தாவே அதிகாலையில் உமை தேட வந்திருக்கிறோம். அதிகாலையில் உம்முடைய முகத்தை ஆண்டவரை நாங்கள் தேடுகிறோம். ஆண்டவரே அதிகாலையிலே தா உமை தேடுகிறவன் கண்டுபிடிக்கிறவன். அன்றை நிச்சயமாக தாவே, இந்த காலை வேளையில தாவே நீர் எங்கள் தாவே, அன்றைக்கு தாவே எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் நன்றி. உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் வாயிலத்தை எல்லாம் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஆமே அன்றைக்கத்தா அதிசயங்களை செய்கிற தேவன். அன்றைக்கு தாவே இந்த காலை வெளிலகத்தாவே உம்முடைய பிள்ளைகளை அற்புதமாய் நடத்துவீன் ஆக. அன்றைய இந்த காலை வெளிலகத்தாவே எல்லா அந்த வைரஸுடைய எல்லகத்த பவரெல்லாம் ஆண்டவர் ரெடி சாவதாக. இயேசுவின் நாமத்தினாலேகத்தாவே அது மறைந்தே போகட்டும் அப்பா. இருக்கிற இடம் தெரியாமல் அது வேரோடுக்குத்தா பிடுங்கப்படுவதாக. அது இயேசுவின் ரத்தத்தை கொண்டு ஆண்டவர் நாங்களுக்கு தாவே அழிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை கொண்டு நாங்கள் அழிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை பாழாக்க நினைக்கிற, அன்றைக்கத்தா மரணத்தை கொண்டு வர நினைக்கிற, அன்றைய இப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாய் போகட்டும் அப்பா. இந்த காலை வேளையிலே உம்முடைய தேவ பிள்ளைகளோடு இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைய இந்த காலை வேளையிலே எங்கள் குடும்பங்களை காக்கிற தேவன், இரவு பகலாய் காக்கிற தேவன். அன்றைய இந்த நாளிலே எங்கள் கையை
அடிமையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே ஆண்டவரே, நாங்கள் என்னென்ன வேலைகளை வீடுகளிலிருந்து செய்கிறோமோ எங்கள் வீட்டை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் ஆண்டவர் வீடுகளில் செய்கிற எல்லா வேலைகள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, நல்ல சுகம் நல்ல பலனை தாங்கப்பா. இந்த நாளில் ஒரு பலவீன ஆண்டவர் ஒருவருக்கு வரக்கூடாது ஆண்டவர். எந்த ஒரு ஃபீவர் வரக்கூடாது, எந்த ஒரு கோல்டு காஃபெல்லாம் வரவே கூடாது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. ஆண்டவரே ஒரு பரிபூர்ண சுகம் இந்த கால வழியில் கடந்து வர வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். அடிக்கடியாய் வருகிற எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் அப்பா. இந்த சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் இப்பொழுதே விலகுவதாக ஆண்டவரே. கால வழியில் தம்முடைய பிள்ளைகளுடைய இரத்தத்தால் எல்லா ஆகாரங்களையும் ஆசீர்வதிங்க, அது எல்லாவற்றையும் பலனாய் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த நாளில் அவருடைய எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தாவில் என்னென்ன காரியங்கள் வாங்க இருக்கிறார்களோ ஆண்டவர் எல்லாம் அவர்களுக்கு கிடைப்பதாக ஆண்டவரே. கர்த்தாவே எந்த ஒரு சிரமத்திற்கு இல்லாததாக எந்த ஒரு நபரும் போகக்கூடாதப்பா ஆண்டவர். எல்லாருக்கும் தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. இந்த காலை வழியில் உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் உமக்கு நாங்கள் மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தா உமக்கு நாங்கள் கனத்தை செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தா நாங்கள் உண்மை இந்த காலை வழியில் கர்த்தா உயர்த்துகிறோம் ஆண்டவரே. என் இயேசு ராஜாவே ஆண்டவர் நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை வழியில் மத்தியில் கிரியை செய்வீராக ஆண்டவரே. ஜபங்கள் எங்கள் துதிகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. இந்த காலை வழியில் மத்தியில் கர்த்தா நீர் கர்த்தா ஆசீர்வாதம். ஆமென். Thank you Lord. வாழ்பவரே. ஆமென். கேனாலும் ஸ்தோத்திரம் இயேசுவே. ஆமென். Thank you Jesus. ஆமென். எல்லாரும் ஆமென். நீ இயேசுவே. என்னே சுராஜாவுக்கே என்னாலும் சோத்திரம். ஆமே. என்னோடு வாழ்பவரே. ஆமே. என்னாலும் சோத்திரம். ஆமே. என்னே சுராஜாவுக்கே இந்த வழியிலே என்னோடு அவர் வாழ்கிறார். என்னாலும் ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வர்த்த அவர் என்னோடு இருக்கிறார். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். கர்த்தாவே நீ செய்த நன்மங்களை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே நீ செய்த நன்மங்களை நித்தமும் நினைக்கின்றேன். முழு உள்ளத்தோடு உன்னா, முழு உள்ளத்தோடு உன்னா பாடி புகழுவே. நான் பாடி புகழுவே என்னே சுராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம். நெருக்கப்பட்டேன் தள்ளப்பட்டேன் நேசர் நீரணை தீரே. நெருக்கப்பட்டேன் தள்ளப்பட்டேன் நேசர் நீரணை தீரே. கைவிடப்பட்டு கதறினே, கைவிடப்பட்டு கதறினே. கர்த்தர் நீ தேற்றினே, கர்த்தர் நீ தேற்றினே. என்னே சுராஜாவுக்கே இன்னாலும் சோத்திரோ. எல்லாரும் காலவெல்ல சொல்லு. இன்னோடு வாழ்வோடு வாழ்கிறவர் நீரப்பா. ஆண்டவரே யார் இருக்கிறார்களோ இல்லையோ ஆண்டவரே என்னோடு இருக்கிறீரே. ஆமென். ஆமென். இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக,
உம்மது மகிமைக்காக உம் அன்பை எடுத்து சொல்லுவேன் உம் அன்பை எடுத்து சொல்லுவேன் ஓயாமல் பாடுவேன் ஓயாமல் பாடுவேன் என்னே சுராஜாவுக்கே இந்நாளும் சோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் சோத்திரம் இன்னே சுராஜாவுக்கே ஆமே இன்னாலும் சோத்திரம் எல்லாம் சொல்லுவோம் ஆமே என்னோடு வாழ்பவர்க்கே ாலும் சோத்திரம் இன்னே சுராஜாவுக்கே இன்னாலும் வீடுகளிலே இருந்து பண்ணமா என்னோடு என்னாலும் சோத்திரம் அல்லேலூயா நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா ஆண்டவரே இந்த காலை வேளையில கர்த்தாவே ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தாவே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே எந்த நாளிலும் எந்த நிமிஷமும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் எங்களோடு வாழுகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே கர்த்தாவே எங்களோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே உமக்கு கோடான கொடி நன்றிகள் நாங்கள் எடுக்கிறேன் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவரே நீர் எங்களோடு இருப்பீர் என்றால் ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் வாழ்க்கை ஆண்டவர் விசேஷித்தம் ஒரு வாழ்க்கையாக மாறும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் சொல்லியிருக்கிறீர் என்னை எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறீர் இந்த காலை வேளையிலே தாவே எங்களோடு நீர் இருப்பதற்காய் நன்றி ஆண்டவரே எங்களை விசேஷித்தவர்களாய் மாற்றினதற்காய் நன்றி ஆண்டவரே அல்லேலூயா ஆண்டவரே கர்த்தாவே நான் விசேஷித்தவனாக ஒரு விசேஷித்தவளாக இந்த காலை வேளையிலே தாவே காணப்பட வேண்டும் அல்லேலூயா ஆண்டவரே கர்த்தாவே இந்த ஜனங்களை உமக்கென்று நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் ஆண்டவரே நாங்கள் விசேஷித்தமான ஒரு ஜனம் ஆண்டவரே மற்ற ஜனங்களைப் போல அல்ல ஆண்டவரே நாங்கள் ஒரு விசேஷத்தம் ஒரு ஜனமாய்க்கத்தாவே எங்களை பிரித்தெடுத்து இருக்கிறீர் அன்றகத்தாவே இந்த நாளிலே நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த காலவில் நாங்கள் எல்லாரும் அறிக்கை பண்ணிடுறோம் அன்றகத்தாவே நாங்கள் ஆண்டவர் ஆண்டவர் பார்வையில் நாங்கள் ஒரு ஸ்பெஷல் பர்சன் ஆண்டவர் ஆண்டவர் எங்களை விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறீர் எல்லோரும் வாய் திறந்து சொல்லுவோம் அல்லேலூயா உண்மையாகவே நாம் இருக்கிற எல்லா பிள்ளைகள் சொல்லுங்க ஆண்டவரே நான் விசேஷித்தவன் ஆண்டவரே நான் விசேஷித்தவள் அல்லேலூயா இந்த காலவில் கர்த்தர் நம்மளை விசேஷித்தவர்களாய் மாற்றுகிறார் ஆமே அல்லேலூயா நன்றி ஆண்டவரே ஆண்டவரே இந்த காலை வழியில் எங்களை அப்படியே மாற்றுவதற்காய் நன்றி செலுத்துகிறேன் எல்லாரும் வாயில தந்து எல்லாரும் அறிக்கை பண்ணுவோம் ஆண்டவரே என்னை விசேஷித்தவனாக ஒரு விசேஷித்தவளாக மாற்றுகிறேன் ஆண்டவர் ஒருவேளை வீடுகளில் எல்லாரும் எங்களை பார்த்து சொல்லலாம் ஆண்டவர் வேறு விதமாய் சொல்லலாம் ஆண்டவரே கர்த்தாவே நீ வேஸ்ட் என்று சொல்லலாம் நீ ஒன்றுக்கும் ஆண்டவர் உதவாதவன் என்று சொல்லலாம் ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய வீடுகளில் ஆண்டவரே எங்கள் நண்பர் வட்டத்தில் ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு கர்த்தா எல்லாரும் ஆண்டவரே எங்களை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தா ஒருவேளை கர்த்தாவே எங்களை அசட்டை பண்ணலாம் டிஸ்பைஸ் பண்ணலாம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் உம்முடைய பார்வையில் நாங்கள் விசேஷித்தவர்கள் ஆமென் அல்லேலூயா ஒருவேளை உலகத்தின் பார்வையில் ஆண்டவரே நாங்கள் அற்பமாக எண்ணப்பட்டிருக்கலாம் எங்களை அசட்டை பண்ணலாம் ஆண்டவரே அன்றைக்கு தாவே இந்த நாளிலே ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்னை விசேஷித்தவனாக என்னை மாற்றினதுக்காக நன்றி எல்லோரும் வாய் தந்து சொல்லலாம் ஒருவேளை உங்கள் வீடுகளிலே உங்களுக்கு ஒருவேளை மரியாதை இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை எந்த ஒரு மதிப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த காலவில் நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் விசேஷித்தவர்கள் ஆமென் தேவன் உங்களை விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார் விசேஷித்தமாய் அழைத்திருக்கிறார் யாருக்கு கிடைக்காத ஒரு அழைப்பை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் யாருக்கு கிடைக்காத ஒரு கிருபையை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் யாருக்கு கிடைக்காத வரங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த காலவில் நீங்கள் நன்றியோடு சொல்லுங்க ஆண்டவரே நான் விசேஷித்தவன் ஆண்டவரே ஆண்டவர் நான் விசேஷித்தவள் ஆண்டவரே என்னை அப்படியே நீர் உருவாக்குவதற்காய் நன்றி ஆண்டவரே அல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் எல்லா கரலை தட்டி எல்லாரும் பாடுவோம் ஆமே எல்லா கரலை தட்டி ஆமே இந்த காலவில் எல்லாம் உற்சாகமாய் பாடுவோம் ஆமே ஆமே நன்றி 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 ஆண்டவரே தேவனான நிதி நான் விசேஷித்தவன் ஆமே ஆமே தேங்க் யூ லார்ட் அல்லேலூயா நன்றி நன்றி ஆண்டவரே ஆமே ராஜா நானே தினம் யோசிப்பவன் இதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால்
அமேன் எல்ல சொல்லுங்க அமேன் ஏதினா இது ஏதினா நீ என்னோடு இருப்பதினால் தேவா தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன் ராஜா நானே தினம் யோசிப்பவன் தேவா நானே தினால் விசேஷித்தவன் ராஜா நானே தினம் யோசிப்பவன் இது எதினா இது என்னோடு வருவதினால் ஆமே எதினா இது எதினா இது என்னோடு வருவதினால் ஆமே மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது ஆமே பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்ல சொல்லுவோம் ஆமே மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே எல்லாரும் அன்பான தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே தேவா தேவா நானே தினால் விசேஷித்தவன் ராஜா நானே தினம் யோசிப்பவன் நான் விசேஷித்தவன் ஆமே எல்லாரும் வாய்த்து அறிக்கை பண்ணுவோம் ஆமே யோசிப்பவன் ஆமே எதினா இது எதினா நீ என்னோடு இருப்பதினா ஆமே இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா தாகம் கொண்ட தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார் சந்தோஷம் நான் காணுவேன் நிறைவேற்றுவார் ஏக்கத்தில் நிறைவேற்றுவார் இந்த கடைசி நாளில் ஆண்டவரே ஏக்கத்தில் நிறைவேற்றுங்க பாமே நாமே இது எதினா என்னோடு இருக்கிறீரப்பா வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டால் பாசமுள்ள ஒரு மரம் கூட வரும் வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது மாறாவி நீரை தேனாக மாற்றும் வாழ்க்கையில் பயத்து நிறைந்த வாழ்க்கைகள் தேவன் எல்லாம் மாற்றுகிறார் அவர் என்னோடு இருக்கிறார் ஆமேன் யோசிப்பவன் தேவா நானே தினால் விசேஷித்தவன் ராஜா நானே தினம் யோசிப்பவன் உலகம் முழுவதும் பயந்து கொண்டிருக்கிறவள் என்னோடு கூட இருக்கிறேன் நெருக்கத்தில் எங்க கூட இருக்கிறேன் எங்க வியாதியில் எங்க கூட இருக்கிறேன் எங்க பலவீனத்தில் எங்க கூட இருக்கிறேன் போராட்டங்கள் எங்க கூட இருக்கிறேன் எங்க சந்தோஷத்துல எங்க கூட இருக்கிறே ராமே எங்களோட துக்கத்துல எங்க கூட இருக்கிறேன் எங்க கண்ணீர்ல எங்க கூட இருக்கிறே ராமே எல்லாரும் வாய்த்தது எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க ஆமே எல்லா சூழ்நிலையில அவர் உங்களோட கூட இருக்கிறார் ஆமே ஹல்லேலூயா ஆண்டவரே நீங்க போகிற கண்ணீரின் பாதையில் அவர் கூட இருக்கிறார் எல்லா கஷ்டத்துல உங்க கூட இருக்கிறார் எல்லா கடன் பிரச்சனையில உங்க கூட இருக்கிறார் எல்லா கர்ப்ப தடையில உங்க கூட இருக்கிறார் எல்லா வேலை தடைகள் உங்க கூட இருக்கிறார் ஆமே எல்லா நெருக்கத்துல உங்க கூட இருக்கிறார் இந்த காலை வேலை தைரியமா சொல்லுங்க ஆண்டவரே ஆண்டவரே ஒரு பெரிய போராட்டம் இந்த காலை வேலையில ஆண்டவரே ஆண்டவரே கதை எங்களுக்கு முன்பதாக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே எங்களோடு
கூட இருக்கிறேன், நீர் இருக்கிறே, நீர் இருக்கிறே, நீங்க இருக்கிற நிலைமை ஆண்டோட சொல்லுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவர் யாருமே இல்லை என்று யோசித்தேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளில் தனிமையாக இருக்கிற பிள்ளைகளோடு நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளோடு நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, பயத்தோடு இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே நீர் அவர்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, மரண பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளோடு நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, ஹல்லேலூயா. எல்லாரும் வாயில் தந்து எல்லாரும் அறிக்கை பண்ணுவோம், ஆமே. நீ இருக்கிற சூழ்நிலை கர்த்தர் மாற்ற உண்மையில தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா, நீர் இருக்கிறீர், ஆமே. எங்களுடைய ஃபினான்ஷியல் நெருக்கடியில் நீர் இருக்கிறீர். எங்கள் பிஸ்னஸ் உடைய கர்த்தாவே, இந்த வேலையில கர்த்தாவே, சூழ்நிலை எல்லாம் தலைகளாக இருக்கிறது. ஆண்டவரே கர்த்தா, நீர் எங்கள் கூட இருக்கிறப்பா. நீர் இருந்தால் ஆண்டவர் எல்லாம் மாறிவிடும். நீர் இருந்தால் எல்லாம் மாறிவிடும். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதை காலை வேலை நீர் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி. ஆண்டவரே, எல்லாரும் வாயில தந்து ஜெபிப்போம், ஆமே. ஆண்டவரே, இந்த மார்ச் மாதம் 31 ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். இந்த மாதம் ஒரு கடினமான மாதமாக இருந்தாலும், ஆண்டவரே கர்த்தா, ஒரு வேதனையின் மாதமாக இருந்தாலும், இந்த கடின பாதையில் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்கள் தேசத்தில் கூட இருக்கிறீர். உலகத்தின் மக்களோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா. இந்த கடைசி நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பதற்காய் சோத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும். ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, காலை வேளையில் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே கர்த்தா, உமக்கு நாங்கள் மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. ஆமே, ஆமே, ஆமே. நீர் மாத்திரம் போதும். ஆமே, சோத்திருக்கிறோம். ஆமே, ஹல்லேலூயா. ஆமே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லா கரங்களையும் சொல்லுவோமா? நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமா. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர். எல்லா சந்திப்பீர். என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சிருஷ்டிப்பின் தேவனே, ஆமென். வார்த்தையால் எங்களை உருவாக்கி நீரே, ஆமென். வார்த்தையாலேயே எங்களை பலப்படுத்தும், ஆமென். வார்த்தையாலேப்பா எங்களை சுகப்படுத்துமப்பா, ஹல்லேலூயா. ஆமென். வியாதியப்பா நம்ம வார்த்தையால சுகப்படுத்தும், சுகப்படுத்தும். உலகம் முழுவதும் அப்பா சூத்திரம், வார்த்தையாலப்பா குணமாகட்டும். இயேசுவே, குணமாகட்டும். நன்றி இயேசு. நீ பரிசுத்தர், உன்னதமானவர் அப்பா. ஹல்லேலூயா. சமாதானம் தருபவரே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. யெகோவா எலோஹிம், ஆமென். சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினே, ஆமென். யெகோவா பரிசுத்தர், உன்னத நீரே, உம்மை போல் வேறே தேவனில்லை. யெகோவா ஷாலோம், சமாதானம் தந்தீ என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர்
பட்டய கருக்குதுக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்திலே வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். ஆமேன். எல்லாம் திரும்பமாய் வாசிக்கலாம் வீடுகளில். பேஜ் நம்பர் 309 நீ எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லோரும் சேர்ந்து வாசிங்க, விசுவாசத்தோடு வாசிங்க. அக்னியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். இந்த காலை வேளையில் பலவீனத்தில் பேலன் கொண்டார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. எந்த டைமில் பலன்னா, உங்களுடைய பலவீனமான சூழ்நிலையில் கர்த்தர் என்ன தருகிறார்? உங்களுக்கு பலனை தருகிறார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ பலனாக இருக்கிற. ஆமேன். ஒருவேளை அப்படியே ஃபீவரில் அப்படியே உட்காந்துருக்கலாம், காஃபில் உட்காந்துருக்கலாம், இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு பலவீனம், ஒரு வயிற்று வலியோ தலைவலியோ ஏதாவது ஒன்று இருக்கலாம். நீ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உனக்கு கர்த்தர் பலனாக இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கங்க, யாருமே இல்லைன்னு என்னை பார்த்து சொல்லுங்கள். ஆமேன்.
ஹல்லேலூயா. இந்த காலவேல கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். ஆமென். ஏனென்றால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். நம்முடைய தேவன் யார்? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் மாறாத தேவன். ஆமேன். அவர் மாறவே மாட்டார். ஹல்லேலூயா. உண்மையாக கர்த்தருடைய வார்த்தை அந்த 13:8 நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஹீப்ரூ சாப்டர் 13:8 போட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமேன். இந்த மார்ச் மாதம் மாறாதவர், ஏப்ரல் மாதம் மாறாதவர், இந்த வருஷம் முழுவதும் அவர் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உண்மையான விசுவாசிக்கிறேன், இந்த காலை வேளையில் உங்களுடைய சரீரங்கள் ஒரு பலவீனமாக இருக்கலாம், ஆனால் ஒரு சின்ன ஒரு விசுவாசம், இந்த 11 ஹீப்ரேயர் 11 விசுவாச பட்டியல், அதை நீங்கள் படித்தாலே ஒரு உற்சாகம் வரும். அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்தப்போ எந்தெல்லாம் டைமில் சோர்வில் இருக்கிறீங்களோ, ஒருவேளை பலவீனத்தில் இருக்கலாம், ஒருவேளை ஒரு விசுவாசத்தில் அப்படியே டவுன் ஆகிற மாதிரி இருக்கலாம், நீங்கள் ஒரு காரியத்தை செய்யுங்க. இது ஹீப்ரூ சாப்டர் 11 நீங்கள் அடிக்கடியாக படிங்க. ஆமேன். இந்த அந்த காரியங்களை படிங்க. இன்னொரு சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா 27 சங்கீதத்தை அந்த முழுசாக படிங்க. உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், அந்த மாதிரி சூழ்நிலை வீக்கில் இருக்கிற டைமில் கர்த்தருடைய வார்த்தை வந்து என்ன பண்ணுவங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஆனால் உண்மையான விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடுகளவு விசுவாசம் தான். கடுகளவு விசுவாசம் என்ன பண்ணும்? அந்த மலை என்ன பண்ணும்? அந்த இருக்கிற இடத்த விட்டு நகர முடியும். சின்ன ஒரு கடுகளவு தான், மஸ்டர்ட் சீட், ஒரு சின்ன கடுகு தான். அந்த கடுகு அளவு விசுவாசம் ஆண்டு என்ன சொல்கிறாரு? மலையை நவுத்திருமா, மலையை நவுத்திரும். நான் விசுவாசத்தை காலை வேளையில் உங்களுடைய சரீரத்துக்குள்ளதாக அந்த இன்னர் சொல், ஒருவேளை சரீரத்தில் பாடியில் ஒருவேளை நீங்கள் வீக்காக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், கர்த்தர் என் பலனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் பலனாக இருக்கிறார், கர்த்தர் என் பலனாக இருக்கிறார். நான் எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன், அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார், அவர் என் கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன். அந்த காலை வேளையில் நீங்கள் அறிக்கை பண்ணுங்க, ஆண்டவரே நீர் என் கூடவே இருக்கிறீர். ஆமேன். என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய வேதனைகள், என்னுடைய கண்ணீர்கள், என்னுடைய துக்கத்தில் எல்லாவற்றிலும் அவர் என் கூடவே இருக்கிறார். தயவு செய்து முறுமுறுக்காதீங்க. ஓ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சாலும் சொல்லி முறுமுறுக்காதீங்க. இன்னைக்கு பலன் நிறைந்த ஒரு வார்த்தையை நீங்கள் பேசுங்க. கர்த்தர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். பலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். அவருடைய பலன் என் கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமே. இந்த காலவேளை நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பலன் என் மேலே இருப்பதற்காய் நன்றி. ஹல்லேலூயா. அவர் பலவீனமான காரியங்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறதுக்குன்னா பலமானங்களே வெட்கப்படுத்தும்படியாக பலவீனமான நம்ம தெரிந்து கொள்ளுகிறார். நீங்கள் 1 Corinthians நீங்கள் வாசிங்கன்னா 1 Corinthians 1 1 Corinthians 1:27 நீங்கள் பார்ப்பீல என்றால் 1 Corinthians 1 நீங்கள் 27 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 1 Corinthians 1:27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் யாரை தெரிந்து கொண்டார்? உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்திலே பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். நான் விசுவாசிக்கிறேன். அப்போ பலவீனம் என்பது உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய பார்வையில் நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறோம். ஆமேன். நீ தைரியமாக விசுவாசிங்க. நான் இன்றைக்கி உண்மையாகவே இந்த சூழ்நிலாம் பார்க்குற வேலையில் நீ பலவீனவர்களை போல தோன்றலாம், ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் என் கூட இருக்கிற, நான் பலனாக இருக்கிறேன். ஆமேன். நான் பலனான இருக்கிறேன். ஒரு பெரிய எரிகோ மதில் தான், ஆனால் உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன். ஒரு பெரிய பவர் இருந்துச்சு அதில், ஒரு பெரிய வல்லம் அதில் இருந்துச்சு. யாருமே உள்ளார போக முடியாது, யாரும் அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பலவீனமான பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் என்ன பண்ணார்? ரொம்ப சிம்பிளாக அதை முறியடித்தார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை நீங்கள் பலவீனமானவங்களாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஒரு சின்ன ஃபெய்த்து போதும், ஒரு சின்ன ஒரு ஃபெய்த் போகும். நீ இருக்கிற சில வீக்னஸ்லாம் உங்களை பார்த்து நீங்கள் பயப்படுவீங்க, ஐயோ எனக்கு இப்படி இருக்கிறேன்னே, எனக்கு இது இல்லையே, நான் இந்த மாதிரி இல்லையே, அவங்கள மாதிரி இல்லையே அப்படிலாம் சொல்லி யோசிப்பீங்க. ஆனால் ஒரு காரியம் நிச்சயம், கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறனால உங்கள் வீக்னஸை கர்த்தர் எப்படியா மாற்றுவார்னா ஸ்ட்ரென்த்தாக மாற்றிடுவார். ஆமாம். அதுவே உங்களுக்கு நன்மையாக மாற்றுவார், அந்த காரியங்களை நன்மையை முடிக்க பண்ணுவார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமாம். இந்த காலவேளை நீங்கள் விசுவாசிங்க, ஆண்டவரே நான் என்னுடைய எகத்தாவை வீக்னஸில் ஆண்டவரே நான் உம்முடைய ஸ்ட்ரென்த்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன், கர்த்தருடைய பலன் எனக்கு போதும். இந்த காலவில் அந்த பலன் உங்களுக்கு இருக்கும் என்றால் உங்கள் வீக்னஸ் வந்து பெருசாக தெரியாது, வீக்னஸை கர்த்தர் பாசிட்டிவாக மாற்றுவார். ஒரு அருமையான ஒரு 10 வயது மகன் ஜப்பான் தேசத்தில் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை, எப்படியாவது அந்த ஜூடோ, அந்த கராத்தே, நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி அங்கே வந்து ஜூடோ அந்த கேம் வந்து ரொம்ப ஃபேமஸ், அந்த ஜூடோ வந்து எப்படியாவது அந்த மல்யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது அவனுடைய வாஞ்சை. ஸோ அதனால் அவன் வந்து ஆசைப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் அவனுக்கு நடந்தது. ஸோ நேற்று என்ன பாஸ்டர் ஆக்சிடென்ட்னு சொன்னீங்க, இன்றைக்கும் காலையில் ஆக்சிடென்ட் சொல்லி யோசிக்காதீங்க சரியா? அது ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது, உங்கள் கதைக்காக நான் சொல்லுகிறேன். ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்துச்சு. அப்போ ஆக்சிடென்ட் நடக்கும் பொழுது அவனுடைய இடது கை அந்த ஆக்சிடெண்ட்டில் அவனை விட்டு போய்விட்டது.
ஸோ அதனால் இப்போ அவனுக்கு என்ன இல்லைன்னா லெஃப்ட் ஹேண்டு இல்லை, அவனுக்கு லெஃப்ட் ஆர்ம் இல்லை அவனுக்கு. ஸோ அப்போ லெஃப்ட் ஆர்ம் இல்லாதனால இப்போ எப்படி அதை வந்து ஜூடோவில் இருக்கிறதுன்றது அவனுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. இருந்தாலும் அந்த பகுதியில் இருக்கிற ஒரு பெரிய நல்ல ஃபேமஸான ஒரு அந்த ஜூடோ சொல்லித்தருகிற ஒரு மாஸ்டர் இருந்தார், ராமேன். அந்த மாஸ்டர்கிட்ட போயிட்டு அவன் போய் அந்த காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சியோடு போனான். ஸோ அவன் வாஞ்சி அவர் பார்த்தார். ஸோ என்னதான் அவனுக்கு அந்த ஹார்ம் இல்லைனாலும் லெஃப்ட் சைடில் ஹார்ம் இல்லைனாலும் அவன் இவ்வளோ வாஞ்சியாக வருகிறதை அந்த மனிதர் பார்த்தார். சொன்னார், சரி நான் அவனுக்கு நான் கற்றுத்தருகிறேன், அவனோட உற்சாகத்திற்காக நன்றி, அதனால் நான் அவனை கற்றுத்தரேன். அவனுக்கு வீக்னஸ் தான், இப்போ வேணால் அவனுக்கு ஒரு வீக் இருக்குது, என்னென்னா கை இல்லை, அது பெரிய வீக் அது. ஆனாலும் இவனோட உற்சாகத்தை பார்த்து அவர் என்ன சொன்னார்னா, ஓகே நான் கற்றுத்தருகிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தார். ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரே ஒரு ஸ்டெப்பை மாற்ற தான் அவர் சொல்லிக் கொடுத்தார், ஒரே ஒரு கலையை மாத்திரம், வேறு எதுவுமே சொல்லித்தரல. ஸோ இவனுக்கு ஒரு பெரிய டவுட்டு, என்னடா இது, நம்மளுக்கு ஒன்றே ஒன்று தானே சொல்லித்தராரு, எல்லாமே சொல்லித்தர மாட்டேங்கிறாரு, ஜூடோவில் ஒரே ஒரு ஸ்டெப்பு மாத்திரம் தானே சொல்லித்தராரு, வேறு எதுவும் சொல்லித்தரமா, ஒரு பெரிய வருத்தம் அவனுக்கு. ஸோ ஆனால் அவர்கிட்ட போய் கேட்டான், மாஸ்டர் எனக்கு வந்து எதுவுமே சொல்லித்தராமல் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இதை வச்சு நான் என்ன பண்ணுறது. அமைதியாக சிரித்து கொண்டே இருந்தார். ஆனாலும் இவனுக்கு வந்து ஒன்றுமே புரியல, என்ன இது பண்ணுறாரு, ஏன் இப்படி சிரிக்கிறாரு, ஒரு பதிலை கூட சொல்ல மாட்டேங்கிறாருன்னு சொல்லி அவன் மனசில் ஒரு சின்ன ஒரு ஏக்கம், ஒரு சின்ன ஒரு வருத்தமும் இருந்தது. ஸோ ஒரு நாள் வந்து அது காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணினார்கள். ஸோ இவனுக்கு என்னென்னா ஒரு பெரிய பயம் என்னென்னா, நம்மளுக்கு என்ன இல்லை கை இல்லை ஒரு புறம், இன்னொன்று என்ன இல்லைன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு ஸ்டெப்பு தான், வேறு எதுவும் தெரியாது, ஒரே ஒரு அவர் சொல்லி கொடுத்தது ஒன்று தான் தெரியும், மற்றெல்லாம் பத்து வச்சுருப்பான் நூறு வச்சுருப்பான், ஆனால் நான் ஒன்றை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்றது அவனுக்கு பெரிய ஒரு மனதில் ஒரு பெரிய குழப்பம். இவர்கிட்ட கேட்டாலும் இவர் என்ன பண்ணுறாரு, ஜஸ்ட் ஸ்மைல் தான், சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அமைதியாக சிரிப்பாங்க, பார்த்துருக்கிறீங்களா, ஆமேன், அது எஸ்ஆ நோவா என்ன ஒன்றும் புரியாது, ஆமேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இவன் இருக்கிறான். அப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ அந்த காம்படிஷனில் போகிற வேலையில் ஃபஸ்ட்டு டூ ரன்ஸ் வந்து அருமையாக வின் பண்ணிட்டான், இவன் வின் பண்ணிட்டான், யார் இந்த கையை அந்த லெஃப்ட் ஆர்ம் இல்லாத அந்த பையன் வின் பண்ணிட்டான். ஒரு புறம் வந்து அவனுக்கு ஒரு சந்தோஷம், என்னென்னா எப்படியோ நான் வின் பண்ணிட்டேன், இப்போ ஃபைனல் ரவுண்டு தேர்ட் ரவுண்ட், அப்போ தேர்ட் ரவுண்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு ஒரு பயம் வந்தது. ஸோ இதை ஃபைனல்ஸை நான் எப்படி மேற்கொள்ளுவேன், அந்த ஃபைனல்ஸில் நான் எப்படி நான் ஜெயிப்பேன், ஏன்னா என் கையில் எனக்கு என்ன இல்லை, ஒரு ஹார்ம் லெஃப்டில் லெஃப்ட் சைடில் இல்லையே. ஸோ இப்படி இல்லாதனால என்ன பண்ண முடியும்லாம் ஒரு பக்கம் கேள்விகள் இருந்தாலும் அவன் ஃபைனலில் நின்றான். அந்த ஃபைனலில் நின்ற உடனே அந்த போட்டி ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ கடைசியாக அந்த போட்டியோட முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடது கை இல்லாத அந்த மனுஷன் அந்த ஜெயித்தான், அந்த பிள்ளை ஜெயிச்சுது, அந்த பத்து வயது மகன் ஜெயித்தான், அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய சந்தோஷம். அப்போ திரும்பமாக அந்த மாஸ்டரோட சேர்ந்து அப்படியே காரில் அப்படியே ட்ராவல் பண்ணும்போது அவன் சந்தோஷத்தில் கேட்குறான், மாஸ்டர் எப்படி இது, எப்படி இது ஆச்சு, எனக்கு ஒன்றுமே புரியலை, எப்படி இந்த கப்பு எனக்கு வந்துச்சு, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படி சொல்லும்போது அந்த மாஸ்டர் ஒன்றே ஒன்று சொன்னார், நான் உனக்கு ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் கற்றுக் கொடுத்தேன், ஆனால் அந்த ஸ்டெப்பு என்ன ஸ்டெப்புனா இருக்கிறதுலே வெரி வெரி டஃப்பான ஒரு காரியம், யாராலையும் பண்ண முடியாத ஒரு காரியம், அந்த ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் அந்த ஐடியா உனக்கு கற்றுக் கொடுத்தேன், அதுக்கு தான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்தேன், வேறு எதுவும் உனக்கு ட்ரைனிங் கொடுக்கல, கஷ்டமான ஒரு காரியத்தை உனக்கு கற்றுக் கொடுத்தேன். ஸோ ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, உன் ஆப்போசிட்டில் இருக்கிறவன் உன்னை தாக்குவதற்கு அவனுக்கு என்ன தேவைன்னா அவனுடைய இடது கை தான் தேவை, உன் லெஃப்ட் ஆர்ம் மட்டும் இருந்துச்சுன்னா அவனை கீழே விழ தள்ளியிருப்பான், ஆனால் உன்னுடைய அட்வான்டேஜ் என்னென்னா உனக்கு லெஃப்ட் ஆர்ம் இல்லை. ஸோ அவனுக்கு மாத்திரம் லெஃப்ட் ஆர்ம் மட்டும் இருந்துச்சுன்னா நீ கீழே விழுந்திருப்ப, உன்னை தோக்கடிச்சிருப்பான். எனக்கு ஒன்று தெரியும், ஆப்போசிட்டில் இருக்கிறவனுக்கு வந்து உன்னுடைய லெஃப்ட் ஆர்ம் வந்து உனக்கு தான் ஸ்ட்ராங்காக மாறிச்சு, ஆமாம் உனக்கு இல்லாதது தான் உனக்கு ஸ்ட்ரென்த்து, உனக்கு மாத்திரம் இன்றைக்கி லெஃப்ட் ஆர்ம் இருந்துச்சுன்னா நீ தோத்துருப்ப, அதை நான் தெரிந்து கொண்டேன், அதனால தான் உனக்கு ஒரே ஒரு கலையை கொட்டு கொடுத்தேன். நிறைய டைம் யோசிச்சு பாருங்கள், நம்ம சிலதெல்லாம் இல்லைன்னு யோசிக்கிறோம், ஆனால் கத்தர் அதே பேலனாய் மாற்றுவார், ஆமாம், ஐயோ இது இல்லையே அது இல்லையே இப்படி இல்லையே அப்படி இல்லையே அவங்களுக்கு இருக்குது எனக்கு இல்லை, நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதையே கர்த்தர் ஒரு நன்மைக்காக தான் வைத்திருப்பார், ஒரு நன்மைக்காக வைத்திருப்பார். ஸோ அன்றைக்கி அந்த பிள்ளையை பாருங்கள், அன்றைக்கி மாத்திரம் அவனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் இருந்தது நான் கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன், அவன் என்ன பண்ணியிருப்பான், தோற்று போயிருப்பான், ஆனால் அன்றைக்கி அவனுக்கு இது இடது கை இல்லை, அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற எதிராளிக்கு. ஸோ அது ஒரு பெரிய வீக்னஸாக மாறிடுச்சு, ஆனால் இவனுக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக மாறிடுச்சு. நான் உண்மையான விசுவாசிக்கிறேன், இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற ஒரு நாளாக இருப்பதாகாமேன்.
இந்த நாளில் நீங்கள் போகிற பாதையில் நீங்கள் தைரியமாக இருங்க. ஒருவேளை நீங்கள் சிலதெல்லாம் வீக்னு நினைக்கலாம், ஆனால் கர்த்தர் இந்த காலை வேலை நான் விசுவாசிக்கிறேன் அதே ஸ்ட்ரென்த்தாய் மாற்றுவார், உங்களுக்கு நன்மையை முடிய பண்ணுவார். சில டைமில் நீங்கள் இதெல்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு யோசிக்கலாம்னா அதே தேவன் நன்மையை முடிய பண்ணுவார். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க, எத்தனை பேரை நம்புகிறீங்க? ஆமேன். உண்மையாகவே அதுவே உங்களுக்கு நன்மையை முடிய பண்ணுவார். இன்னொரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஸோ ஒரு கிராமத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஸோ திடீர் என்று அந்த கிராமத்தில் நிறைய வாலிபர்கள்லாம் இருப்பாங்க. அந்த வாலிபர்கள் இருக்கிற அந்த வீட்டில் வந்து அந்த கிராமத்தில் ஒரே ஒரு தகப்பனார், நல்ல ஆவிக்குரிய தகப்பனார், நல்ல ஜெபிக்கிற தகப்பனார் இருந்தார், ஒரு வயதான தகப்பனார். அவங்க பிள்ளைக்கு வந்து திடீர்னு வந்து இதெல்லாம் ஆக்சிடெண்ட்டில் தான் வருது. ஸோ திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து அவனுக்கு ரெண்டு காலும் போயிடுச்சு. அந்த ரெண்டு கால் போன உடனே அவங்க அப்பாவுக்கு பயங்கரமான வேதனை. அப்போ ஊரில் இருக்கிற எல்லோரும் வந்து, இது உண்மையாக நடந்த சம்பவம், அப்போ ஊரில் இருக்கிற எல்லோரும், இப்படி ஜெபிக்கிறிய, ஜெபிக்கிற உனக்காக கால் போகணும், உன் பிள்ளைக்காக ரெண்டு காலும் போகணும், உன் கடவுளுக்கு கண் இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா, இப்படிலாம் சொல்லி அநேகரை அந்த தகப்படார் வேதனைப்படுத்தினாங்க. ஸோ ஜெபிக்கிற வீட்டில் இப்படி நடக்கலாமா, ஜெபிக்கிறவங்களுக்கு இப்படி ஆகலாமா, கிறிஸ்தவனுக்கு இப்படி ஆகலாமா? ஏன்னா அவர் ஒருத்தர் தான் அந்த ஊரில் கிறிஸ்தவர்கள். ஸோ பயங்கர வேதனை கொடுத்தாங்க. ஆனால் ஒரு நாள் என்ன ஆயிட்டுன்றால், அந்த கவர்மெண்ட்டில் திடீர்னு அந்த வார் வந்து, அந்த செகண்ட் வேர்ல்டு வார்னு நினைக்கிறேன், ஒரு வார் வந்தது வந்த டைமில், ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாருமே சோல்ஜர்ஸ், நிறைய ஆட்கள் யுத்தத்துக்கு தேவைப்பட்டார்கள். அப்போ நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இந்த கிராமத்துக்குள்ளார அந்த மிலிட்ரி ஃபோர்ஸ் வண்டி வந்தது. ஒவ்வொரு வீடாய் போனார்கள். போய் என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு ஆண் மகனையும் எடுத்துகிட்டு வந்த எல்லா ஜென்ஸையும் அவங்க எடுத்துகிட்டு வண்டியில் ஏற்றுறாங்க. எதற்குன்னா, யுத்தத்திற்கு போவதற்காக. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஏற்றுறாங்க. அப்போ இந்த வீட்டுக்கு வந்தாங்க. இவனை தூக்கலான்னு வரும்பொழுது இவன் பார்த்தா இவன்கிட்ட என்ன இல்லை, கால் இல்லை, இவனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவனை மாத்திரம் விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. ஸோ பெரிய பரிதாபம்னா, அந்த யுத்தத்தில் போன எல்லா வாலிப பிள்ளைகள் எல்லோரும் மறித்து போனார்கள். அந்த கிராமமே மரண ஓலம். ஸோ அப்போ எல்லோரும் சொன்னாங்களாம், ஸோ இன்றைக்கி அந்த கிராமத்தில் இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை யாருன்னா உன் பிள்ளை தான். கத்திர உன் பிள்ளையை காத்தாரு, உன் பிள்ளையை காத்தாரு. அவனுக்கு ரெண்டு கால் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்ன இருப்பான், போரில் மறித்து போயிருப்பான். சில டைம் நம்மளுக்கு சில வீக்னஸ் வந்து ஆண்டர் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக முடிக்க வைப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். இன்றைக்கி நான் விசுவாசிக்கிறேன், அந்த தகப்பனார் அப்பொழுது தான் நன்றி சொன்னார், ஆண்டவரே என் பிள்ளைக்கு அந்த காலை எடுத்ததுக்காய் நன்றி என்று சொன்னாரா. ஏன்னா அட்லீஸ்ட் உயிரோடு இருக்கிறானே என் பிள்ளை, நான் உயிரோடு நான் பார்க்குறேனே. பிரியமான தேவன பிள்ளையை, இந்த காலை வழி நான் விசுவாசிக்கிறேன். சம்டைம்ஸ் நீங்கள் இப்படிப்பட்ட பாதையில் நீங்கள் போகலாம். ஒரு பெரிய ஒரு வீக்னஸ் உங்களுக்கு தெரியலாம். ஆனால் உண்மையான விசுவாசிக்கிறேன், கத்தர் அதிக ஸ்ட்ரென்த்தாய் மாற்றுவார், உங்களுக்கு அது நல்ல பயனுள்ளதாய் மாற்றுவார். நீங்கள் பாருங்கள், மந்தை மந்தையாக ரட்சிக்கப்படுவார்கள். ஒரு பெரிய தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் இந்த நாட்களில் வரும் பாருங்கள், நிச்சயமாக செய்வார். நம்ம எல்லோரும் கண்களை மூடுவோமா? எங்கள் அன்பா நேசிக்கும் பரலோக பிதாவே, இந்த அருமையானதை காலை விலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கத்தான் எங்கள் பலவீனத்திலே கத்த உடைய பலன் பூர்ணமாய் விளங்குனதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றவரே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் மதிலை தாண்டுவேன் என்ற வார்த்தையின்படியாக அன்றவரே இந்த நாளிலே கத்தாவை எல்லாவற்றையும் மேற்கொள்வோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் நாங்கள் ஜெயிப்போம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே. அந்த ஒரு நம்பிக்கையோடு ஆண்டவர் இந்த காலை வேளையில், அன்றைக்கத்தாவே இந்த காலை வேளை உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உண்மை நோக்கி நாங்கள் உயர்த்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன், ஆமேன். பிரியமான தேவன பிள்ளைகளே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரே ஒரு வசனத்தை நீங்கள் தியானித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கி சங்கீதம் 18வது சங்கீதம் 29வது வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, சாம்ஸ் 18:29 நான் சொல்லி முடிக்கிறேன். சாம்ஸ் 18:29 எடுத்துக்கொள்ளுங்கள். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன். ஆமேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இந்த வார்த்தையை நீங்கள் உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள். இந்த நாளில் நான் விசுவாசிக்கிறேன், எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மேற்கொள்வீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன். யாரால? அவரால். ஆமேன். கர்த்தரால் எல்லாவற்றையும் முடிப்பீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஜெயம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும், ஒரு பலம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். எதை குறித்து பயப்படாதீங்க. ஆமேன். என்ன நியூஸ் வரட்டும், யார் என்ன சொல்லட்டும், பயப்படாதீங்க, கர்த்தருங்க கூட இருக்கிறார். நீ நிச்சயமாய் மதிலை தாண்டுவீர்கள், சேனைக்குள் பாய்வீர்கள். சும்மா பாய மாட்டீங்க, ஜெயிச்சுட்டு தான் வெளியே வருவீங்க. ஆமேன். மதிலை தாண்டுவீங்க, உண்மையான விசுவாசம் ஜெயத்தோடு முடிப்பீர்கள். இந்த நாளை நீங்கள் தைரியமாக இருங்க, எதை குறித்து பயப்படாதீங்க, காசு இல்லை அது இல்லை எதையும் பயப்படாதீங்க, கர்த்தருங்க கூட இருக்கிறார், அது போதும்.
அது இருந்ததுன்னா எல்லாம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் கிடைக்கும். நீங்கள் கூட கத்தர் இருக்கிறார், கத்தர் பெரிய காரியங்களை செய்வார், இழந்தது எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் திரும்ப தருவார். ஆமேன். நம்முடைய தேவன் யோபின் தேவன், நிச்சயமாக ரெட்டிப்பாக தான் உங்களுக்கு தருவார். நீ அதை கவலையப்படாதீங்க. இந்த மாதத்தில் அந்த வாக்குத்தத்தை நம்ம தேவன் கொடுத்தார், அதை உன் கண்ணால் பார்ப்பீர்கள். ஆமேன். நிச்சயம் பார்க்க வைப்பார். கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார், கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து சால்வேஷன் டிவி நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் பெல்லன் அடையுங்கள். காட் பிளெஸ் யூ.